வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் அமையப்பெற்றுள்ளது தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம். இந்நிலையம் நிறைந்த எண்ணிக்கையிலான புதிய வகையான நெல் ரகங்களை தேர்வு செய்து அவற்றிற்கான பயிர் மேலாண்மை சார்ந்த ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு டெல்டா பகுதி வேளாண்மையாளர்களுக்கான கலங்கரை விளக்கமாக அமையப்பெற்றுள்ளது. இவ்வகையில் இன்று நெல்லில் ஏற்படும் களை வகைகளும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து எடுத்துரைக்கின்றார் இவ்வாராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே சுப்பிரமணியன் அவர்கள். நாம் இன்று நெல்லில் தோன்றும் களைகளும் அதனுடைய கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி பார்க்க போகின்றோம். பொதுவாக களை கட்டுப்பாடு என்பது நெற்பயிருக்கு மட்டுமல்ல பொதுவாக எல்லா பயிர்களுக்கும் அமையாததாகும். ஏனென்றால் வள்ளுவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியுள்ளார், ஏறினும் நன்றாம் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் சிறப்பு என்று கூறியுள்ளார். அதனால் களை கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். களை எடுக்கா பயிர் கால் பயிர் என்று கூட நாம் பழமொழி ஒன்று கூறுவோம். அப்படி பார்க்கும் பொழுது நெல்லில் களை எவ்வாறு மகசூல் இழப்பை ஏற்படுத்துகிறது என்று பார்த்தோமானால் கிட்டத்தட்ட நெல்லில் ஏற்படும் மகசூல் இழப்பு அதாவது களை பூச்சி நோய் எலி மற்ற இதர இழப்புகள் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டோமானால் கிட்டத்தட்ட 33 மொத்த இழப்பில் 33% இழப்பை ஏற்படுத்துவது இந்த களைகள் தான். இந்த களைகளால் மகசூல் இழப்பு எவ்வளவு ஏற்படும்? சாதாரணமாக நடவு வயலில் கிட்டத்தட்ட 30% வரை மகசூல் இழப்பு ஏற்படலாம். மானாவாரி நேரடி நெல் விதைப்பில் 96% வரை மகசூல் இழப்பு களை கட்டுப்பாடு செய்யாமல் விட்டால் ஏற்படும் என்பதை ஆராய்ச்சி கூறுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பொதுவாக ஒரு நெல் பயிரில் நெல் அறுவடையின் போது அது எவ்வளவு சத்துக்கள் எடுத்திருக்கின்றன வயல் மண்ணிலிருந்து எவ்வளவு எடுத்து கொண்டது என்று கணக்கிட்டால் தழைச்சத்து பொதுவாக 51 கிலோ அளவும் மணிச்சத்து 8 கிலோ என்ற அளவிலும் சாம்பல் சத்து 63 கிலோ என்ற அளவிலும் அது எடுக்கின்றது. அதே நாம் களைகள் எவ்வளவு எடுக்கின்றது என்று பார்த்தோமானால் மானாவாரி சாகுபடி அல்லது நேரடி நெல் விதைப்பில் களைகள் கிட்டத்தட்ட 51 கிலோ அதாவது நம் நெல்லை விட அதிகமான தழைச்சத்தை மண்ணிலிருந்து எடுக்கின்றது. நாம் இடும் உரங்கள் ரசாயன உரங்களாக இருந்தாலும் அங்கக உரங்களாக இருந்தாலும் நாம் மண்ணிலிடும் சத்துக்கள் அனைத்தையும் இந்த களைகளே எடுத்துக்கொள்கின்றன. ஆகையால் களை கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமானது. நெல்லை பொறுத்தவரை எவ்வகையான களைகள் தோன்றுகின்றது என்று பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 60 இனங்களில் கிட்டத்தட்ட 150 குடும்பங்களில் சார்ந்த 350 வகையான களைகள் நெல்லில் தோன்றுகின்றன. அதில் முக்கியமானவை என்று பார்த்தால் போயேசியே என்கின்ற புல்வகை குடும்பத்தை சார்ந்த புல் களைகள் தான் அதிகமாக நெல்லில் தோன்றுகின்றது. அடுத்தபடியாக பார்த்தோமென்றால் இந்த கோரை குடும்பத்தை சார்ந்த சைப்ரஸியே என்கின்ற குடும்பத்தை சார்ந்த களைகள் தான் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த புல்வகை களைகளாகட்டும்
அல்லது கோரை வகை களைகளாகட்டும் இவை அதிக மகசூல் இழப்பை ஏற்படுத்துவதால் மகசூல் இழப்பு மட்டும் இல்லாமல் மற்ற இடர்பாடுகளும் நெற் சாகுபடியில் அது ஏற்படுத்துகின்றது அதோடு மட்டுமல்லாமல் நம் பாக்டீரியா இலைக்கறுகள் நோய் என்பது இந்த பனிக்காலங்களில் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நோயாகும் அந்த புல்லை பார்த்தோம் என்றால் விஸ்வாமித்ரர் புல் என்று கூறுவார்கள் லெப்டோக்ளோவா சைனான்சிஸ் அந்த களையில் இந்த களை இந்த நோய்களுக்கு உறையுடமாக தோன்றுகின்றது நம் மருத்துவ குணம் நினைந்த இந்த அருகம்புல் அருகம்புல்லை எடுத்துக்கொண்டோமானால் பழுப்பு இலைப்புல்லை நோய் அதாவது பிரவுன் லீவ் ஸ்பாட் அதுக்கு ஆல்டர்னேட் ஹோஸ்ட் என்று உறைவிடமாக திகழ்கின்றது ஆகையால் மகசூல் இழப்பு மட்டும் ஏற்படுத்தாமல் நோய் மற்றும் பூச்சிகளுக்கு உறைவிடமாகவும் சில சமயம் அடம்பாக இருக்கும் இந்த களை இரு சில வயர் வரப்புகளில் அதெல்லாம் உங்களுக்கு எலிகள் தங்குவதற்கு ஒரு புகலிடமாகவும் அமைந்து விடுகிறது ஆகையால் களை கட்டுப்பாடு என்பது நெல்லில் மிகவும் முக்கியமானதாகும் வயலில் மட்டுமல்லாமல் வரப்புகளையும் நெல் வயலை சுற்றியும் நாம் மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் களை மேலாண்மை செய்தாலே நம் மகசூல் இழப்பை பெரும் அளவில் தடுத்து விடலாம் இந்த வருமுன் காப்போம் இது எவ்வாறு இந்த களைகள் வந்து நம் வயலில் சேருவதை முதலில் தடுக்க வேண்டும் நெற் அதாவது விதைகள் நெற் நெல் விதைகளை மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் நெல் விதைகளில் களைகளின் விதைகள் கலந்து இல்லாமல் அதை தனியாக பிரித்து எடுத்து சுத்தமான விதைகளை நாற்றாங்கலில் இடுவதன் மூலம் முதல் கட்டமாக நம் களைகளை தடுக்கலாம் அடுத்தது வந்து சேற்று உழவு நம் வந்து உழும்போது 10 முதல் 15 சென்டிமீட்டர் ஆழம் வரை நன்றாக மடக்கி உழும்பொழுது விலை விதை உறக்கத்தில் இருக்கும் அல்லது உறக்கத்தில் இருக்கும் அந்த களை விதைகள் அல்லது மண்ணில் இருக்கும் அந்த விதைகள் முற்றிலும் அழிக்கப்படுகின்றது அவ்வாறு செய்யலாம் களை கட்டுப்பாடு வயலில் என்ன செய்ய வேண்டும் பொதுவாக நாம் என்ன செய்வோம் என்றால் கை களை எடுப்போம் அடுத்த கட்டமாக இயந்திர களை எப்படி எடுப்பது நீங்கள் இப்பொழுது பார்த்தால் இந்த திருந்திய நெல் சாகுபடியில் ஒரு முக்கியமான களை கட்டுப்பாடு தொழில்நுட்பம் இந்த கோனோவீடர் என்பது இந்த கோனோவீடரை பயன்படுத்தி நட்ட பிறகு 14 நாட்கள் கழித்து அந்த கோனோவீடரை முன்னும் பின்னும் ஓட்டுவதன் மூலம் களைகளை மடக்கி பூமிக்குள்ளே அழித்து விடுவது இதனால் அந்த களைகள் அந்த பயிர்களுக்கு உரமாகுவது இதோடு மட்டுமல்லாமல் நன்றாக நம் மண்ணை கிளறிவிடும் பொழுது காற்றோட்டம் அதிகமாக இருப்பதனால் நுண்ணுயிர்களின் செயல்பாடுகளும் வேர்களின் செயல்பாடுகளும் அதிகரிக்க செய்கின்றது இதுபோக இல்லாமல் பவர் வீடர் போன்ற களை கருவிகளையும் நாம் பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம் இதுபோன்று கை களை எடுப்பது இயந்திர களை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது களை கொல்லிகளும் வந்துள்ளது சாதாரணமாக நமது நடவு வயல்களில் நட்ட 3 அல்லது 4 நாட்களுக்குள் பியூட்டாக்லார் என்ற களைக்கொல்லியை அதாவது களை முளைப்பதற்கு முன் இடப்படும் களைக்கொல்லி அது அதை 3 அல்லது 4 நாட்களுக்குள் ஏக்கருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் இட்டு களைகளை கட்டுப்படுத்தலாம் அந்த ஒரு முறை களைக்கொல்லி விடுவதை விட 30 அல்லது 35ஆம் நாட்களில் கை களை ஒரு முறை எடுத்தால் மட்டுமே போதும் சிறந்த களை கட்டுப்பாடு நாம் கொண்டு வரலாம் அதுபோல் நாம் வந்து நேரடி நெல் விதைப்பில் பார்த்தோமானால் பிரிட்டலாக்குலார் என்ற களைக்கொல்லியை ஏக்கருக்கு 600 மில்லி என்ற அளவில் எட்டானாலும் சோஃபிட் அதாவது என்கின்ற களைக்கொல்லியை ஏக்கருக்கு 450 மில்லி என்கின்ற அளவில் விதைத்த எட்டானாலும் தெளித்து முழுமையாக களையை கட்டுப்படுத்தலாம் இதுபோக புழுதிக்கால் நெல் சாகுபடியில் போதுமான ஈரம் மண்ணில் இருக்கும் பொழுது பெண்டிமெத்தலின் என்ற களைக்கொல்லியை தெளித்து ஏக்கருக்கு 1.3 லிட்டர் என்ற அளவில் தெளித்து களைகளை முழுமையாக கட்டுப்படுத்தலாம் அவ்வாறு நாம் களை கட்டுப்பாடு செய்ய தவறும் பட்சத்தில் அதிகபட்சமாக 33% வரை அதாவது 90% வரை மகசூல் இழப்பும் மொத்த இழப்பில் 33% வரை ஏற்படுவதால் களை கட்டுப்பாடு மிகவும் அவசியமாகும் மேலும் விவரம் பெற கே சுப்பிரமணியன் அவர்களை 0435 24 7209 8 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்க மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்